ஊரடங்கு தளர்வின் பின்னரான கட்டுப்பாடுகள் சுற்று நிரூபம் குறித்து வெளியான அறிவிப்பு. நாளை நாடு திறக்கப்படும் ஆனால் தடை தொடர்ந்தும் நீடிப்பு. வாகனதாரிகளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி தகவல், அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலை. தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தின் மற்றுமோர் அறிவிப்பு. இலங்கையை முழுமையாக திறப்பதால் ஏற்படும் ஆபத்து, வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை. விரைவில் ஜனாதிபதி செயலாளர் பதவியில் மாற்றம். ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநா தயாரித்துள்ள அறிக்கை. அரசாங்கமே வீழ்ச்சி காணும், அமைச்சர் உதயன் கம்மன்வில. லொஹான் ரத்வத்தவுக்கு எதிராக தமிழ் அரசியல் கைதிகள் மேற்கொண்ட நடவடிக்கை. இலங்கையில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதன் பின்னரான கட்டுப்பாடுகள் குறித்து சுற்று நிரூபம் தொடர்பான அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட சுற்று நிரூபமே இம்முறையும் வெளியிடப்படும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கோவிட் தடுப்பூசி வழங்கல் மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் ஆகிய இரு செயற்பாடுகளின் காரணமாகவே தற்போது கோவிட் தொற்றாளர் மற்றும் மரணங்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளன. எனவேதான் இரு கட்டங்களாகவும் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட போதிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காவிட்டால் கோவிட் பரவலை தடுக்க முடியாது என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு நாளை அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட உள்ளது. இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் அமலில் வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி நாளை முதல் மாகாணங்களுக்கிடையில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்துகள் மீதான தடை வரும் அக்டோபர் 15 வரை அமலில் இருக்கும் எனவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் மீண்டும் ஒரு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவுள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி அடுத்த வாரம் அளவில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என தெரிய வருகின்றது. கடந்த ஜூன் 11 இறுதியாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டது. எனினும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு ஆகஸ்ட் 31 $70 பில்லியன் நட்டமாகி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. டாலர் நெருக்கடி மற்றும் பல காரணிகளை கூறி அரசாங்கம் விரைவில் எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை பசில் ராஜபக்ச அமைச்சராக நியமிக்கப்பட்டால் எரிபொருள் விலை குறையும் என ஆளும் பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சிலர் கூறியிருந்தனர். ஆனால் அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் விலை உயர்த்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை காரியாலயம் மற்றும் கிளை காரியாலயங்கள் எப்போது திறக்கப்படும் என்பது பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் அக்டோபர் 4 முதல் தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை காரியாலயம் மற்றும் ஏனைய கிளை காரியாலயங்கள் திறக்கப்படவுள்ளன. எவ்வாறெனினும் ஒருநாள் சேவை தற்போதைக்கு ஆரம்பிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை பெற்றுக்கொள்வதற்காக கிராம சேவகரிடம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் பிரதேச செயலகங்களில் நிறுவப்பட்டுள்ள ஆட்பதிவு திணைக்கள பிரதேச கிளைகளில் ஒப்படைக்க முடியும் என தேசிய ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் 75% மக்களுக்கேனும் தடுப்பூசி ஏற்றாது நாட்டை முழுமையாக திறப்பது அச்சுறுத்தலானது. நாட்டை திறந்துவிட்டு தடுப்பூசி ஏற்றலாம் என கருதினால் மோசமான வைரஸ் பரவல் நிலை உருவாகும் என்று சுகாதார வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாடு திறக்கப்பட்டாலும் கடுமையான சுகாதார கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இன்னமும் நாடு சிவப்பு எச்சரிக்கையிலிருந்து விடுபடவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள காலத்திலும் மக்களின் செயற்பாடுகள் முழுமையாக திருப்திகரமானதாக இருக்கவில்லை என்ற பொதுவான விமர்சனம் உள்ளது. அதேபோல் பொது போக்குவரத்தை மிக கவனமாக கையாள வேண்டியுள்ளது. பஸ்களில் ரயில்களில் 50% பொதுமக்களுக்கே இடமளிக்க வேண்டும். நாட்டில் தற்போதும் டெல்டா வைரஸ் அச்சுறுத்தல் நிலைமை நீங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளராக கடமை புரிந்து வரும் பி.பி. ஜெயசுந்தர அப்பதவியிலிருந்து நீக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டாபாய நாடு திரும்பிய பின்னர் இந்த மாற்றம் நிகழக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு ஜனாதிபதி செயலாளர் ஜெயசுந்தர மாற்றப்பட்டால் அப்பதவிக்கு ஜனாதிபதியின் ஆலோசராக உள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மிக நெருக்கமானவரான லலித் வீரதுங்க நியமிக்கப்படலாம் என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. ஸ்ரீலங்காவில் சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தீவிர கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தல் போன்ற முறைமை இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் ஸ்ரீலங்கா உட்பட 45 நாடுகளில் உள்ள சுமார் 240 சிவில் சமூக உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான பழிவாங்கும் செயற்பாடுகள் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுகளை ஆவணப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவங்களை
Kutrangalai Avana Patumarikai, Geneva Vilula, Aina, Manida Vurimegal Sabail, Aina, Manida Vurimegal Kana, Buddha be Pothichel Adaral, Native Valanga Patadu. இதே வேளை இந்த நிலைமை குடிமை மற்றும் ஜனநாயக இடத்தில் ஒரு குளிர் விளைவை உருவாக்குகின்றது மற்றும் சுய தணிக்கைக்கு வழிவகுக்கின்றது என உயர் ஆணையாளர் கவலை வெளியிட்டுள்ளார் ஆகவே அரசு முகவர்களின் மிரட்டல் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் உள்ளிட்ட அனைத்து வகையான கண்காணிப்புகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளை மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தினார் அரசாங்கத்தின் மீதும் நாட்டின் மீதும் அச்சுறுத்தல் உள்ளதை கருத்தில் கொண்டு நாம் குறைக்கின்றோம் ஆனால் ஆபத்தை அறியாது எம்மை துரத்தி அடிக்க நடவடிக்கை எடுத்தால் இறுதியில் அரசாங்கமே வீழ்ச்சி காடும் என பலசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிவாயு விநியோகிக்கும் நடவடிக்கையை 2028 ஆண்டு வரை அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்கியமை இலங்கையின் எரிவாயு தொடர்பான ஆராய்ச்சிக்கு தடையாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் சிறைச்சாலையில் முன்னாள் சிறைச்சாலைகள் மறுவாழ்வு ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்தை மேற்கொண்ட செயற்பாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை அடிப்படை மனித உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதிகள் 8 பேர் சட்டத்தரணி மோகன் பாலேந்திரா ஊடாக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சயந்தன் ஆகியோர் இந்த வழக்கில் மனுதாரர்கள் சார்பில் ஆஜராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊரடங்கு தளர்வின் பின்னரான கட்டுப்பாடுகள் சுற்று நிரூபம் குறித்து வெளியான அறிவிப்பு நாளை நாடு திறக்கப்படும் ஆனால் தடை தொடர்ந்தும் நீடிப்பு வாகனதாரிகளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி தகவல் அதிகரிக்கும் பெட்ரோல் டீசல் விலை தேசிய ஆட்பதிவு திணைக்களத்தின் மற்றுமோர் அறிவிப்பு இலங்கையை முழுமையாக திறப்பதால் ஏற்படும் ஆபத்து வைத்திய நிபுணர்கள் எச்சரிக்கை விரைவில் ஜனாதிபதி செயலாளர் பதவியில் மாற்றம் ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநா தயாரித்துள்ள அறிக்கை அரசாங்கமே வீழ்ச்சி காணும் அமைச்சர் உதயன் கம்மன்பில லொஹான் ரத்வத்தவுக்கு எதிராக தமிழ் அரசியல் கைதிகள் மேற்கொண்ட நடவடிக்கை